Hi friends, welcome to Vadakku Puram YouTube channel. இன்னைக்கு புளிச்சிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஊறுகாய் போட போறோம். இந்த புளிச்சிக்காய் நாகர்கோயில் சைடுல நிறைய கிடைக்கும். இந்த காயை எங்க ஊர்ல புளிச்சிக்காய் அப்படினு சொல்றோம். உங்க ஊர்ல என்ன நேம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த புளிச்சிக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுகி எடுத்த புளிச்சிக்காயை இந்த மாதிரி அதோட தலையும் வாலையும் கட் பண்ணி போட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் இந்த புளிச்சிக்காயை நீள வாக்கில் கட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் ஒரு புளிச்சிக்காயை 4-5 துண்டாக பெருசாகவே கட் பண்ணி போடுவாங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த புளிச்சிக்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டிருக்கேன். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த புளிச்சிக்காயை ஒரு முரத்தில் வச்சு அப்படியே வெயிலில் வச்சு காய வைக்க போகிறேன். நான் இந்த ஊறுகாய் ரொம்ப மழை டைமில் தான் எங்கள் வீட்டில் போட்டேன். அதனால் இந்த ஊறுகாவை 2 நாள் வெயிலில் வச்சும் கூட நல்லா உணங்கலை. 85% தான் உணங்குச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் எங்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. இனி இந்த ஊறுகாய் போடுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4 டேபிள்ஸ்பூன்லேருந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன். நல்லெண்ணெயில் போட்டால் இந்த ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் வரும். நான் வந்து வீட்டுக்காக பண்ணுறது தான், அதுவும் எங்கள் வீட்டில் டக்குன்னு இந்த ஊறுகாய் தீந்துடும். அதனால் நான் பாம் ஆயில் தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடச்சுன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நாம் உணக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிச்சிக்காயை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த புளிச்சிக்காய் நல்லா உணங்கி இருந்துச்சுன்னா இந்த டைமில் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது உணங்காததுனால அங்கங்கே ஒட்டு பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 1 பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த புளிச்சிக்காய் போட்டு மீன் குழம்பு பண்ணுவாங்க, அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீனி போட்டுக்கலாம். இந்த புளிச்சிக்காய் கூட ஒரு 10 பேரிச்சம்பழம் சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கி அதையும் சேர்த்து ஊறுகாய் மாதிரி பண்ணி எடுத்தோன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த புளிச்சிக்காயில் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும்ல, அது கூட பேரிச்சம்பழம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும், ஏன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இந்த அளவு வதங்கினதும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். சேம் டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் போடணும். அந்த கிளிப்பிங்ஸ் எங்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வெந்தய பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப நாள் இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் இந்த டைமில் வந்து வினிகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வினிகர் ஊற்றலை, ஏன்னா இது வந்து 3 வாரத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வச்சுருப்போம், அதுக்குள்ளாலே நாங்கள் காலி பண்ணிவிடுவோம். அதனால் நான் வந்து வினிகர் ஊற்றலை, தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நமக்கு உப்பும் காரமும் தான் தூக்கலாக தெரியும். 2 நாளுக்கு அப்புறம் தான் அதோடய புளிப்பு வந்து நல்லா இறங்கி வரும். இந்த அளவுக்கு ஆனதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வடக்குப்புறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இந்த ஊறுகாய் பண்ணும்போது நான் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றியிருந்தேன். அதனால் இந்த ஊறுகாயை நான் பாட்டிலில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அந்த ஊறுகாய்க்கு மேலே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்ச எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.